தலைமுடி எப்படி தலையில் இருந்தால் அழகோ அது போன்று பெண்கள் வீட்டில் இருந்தால் அழகுங்கிற அல்லாஹு தான். வீட்டில் தான் நீ அடங்கி இருக்கணும். இந்த ஊருடைய நாட்டாண்மை, இந்த ஊருடைய பஞ்சாயத்தார்கள், இந்த ஊருடைய பெரும் தலைவர் ஒருவர் அப்படி ஓட்டுல வர்றாரு, நாலு பெண்கள் வர்றாங்க, அந்த பெண்களை பார்த்து எங்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு இந்த ஊருடைய தலைவருக்கு இந்த அதிரத்துக்கு உரிமை உண்டு, இந்த ஊருடைய இமாமுக்கு உரிமை உண்டு. என்னவா எங்க போறீங்க? ரசூலுல்லா சொல்றாங்க, பெண்களை பார்த்து வெளியே செல்பவர்களை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் அந்த பெண்களுடைய வாயிலிருந்து ரெண்டு வார்த்தை தான் வரணும். அது அல்லாம வேறு எந்த வார்த்தைகள் வந்தாலும் அந்த பெண்ணை ஒழுக்கமான பெண்கள் என்று நம்பாதீர்கள் என்றார்கள் நபிகள் நான் சொல்லலாம். என்ன ரெண்டு வார்த்தை? எங்கம்மா போறீங்க? இன்னார் வீட்டுல மையத்தை அதுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ் போங்க. எங்கம்மா போறீங்க? இன்னாருக்கு உடம்பு சுகம் இல்லை, பார்க்க போறோம், போங்க. இது அல்லாம இப்ப கேட்டு பாருங்க, எங்கம்மா போறீங்க? அண்ணன் மகனுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்கு, பார்க்க போறேன். அண்ணன் மகனுக்கு 16 வயசுல சுண்ணத்து பண்ணியிருக்கான், நீ ஏன் போய் பார்க்க போற? அவனுக்கு 8 வயசுல பண்ணாம, 9 வயசுல பண்ணாம, 12 வயசுல பண்ணாம இப்படி தள்ளிக்கிட்டே போய் 16 வயசுல பண்ணி போட்டு வச்சிருக்கு, அதை போய் இவங்க பார்க்க போறாங்களா? போலாமா? தேவையா? கேட்டு பாருங்க. இப்ப நம்ம தாய்மார்களை சில ஊர்ல போய் பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு முன்னால சினிமா கொட்டாய்க்கு போறாரு. ஆஸ்பத்திரி அண்ணான இருக்கு, சினிமா கொட்டாய் முன்னால இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறேன், எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறேன். பின்னாலே ஆளை விட்டு பார்த்தா அதுக்கு முன்னால ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, சினிமா கொட்டாய் ஆஸ்பத்திரி. அந்த மாதிரி போறாங்களா? நம்ம ஊர் இல்லங்க, பள்ளப்பட்டியில இல்ல. பள்ளப்பட்டியில உள்ள பெண்கள் சினிமாவே பார்ப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன். அப்படித்தான். ஆமா ஆமா ஆமான்ற வேண்டியது, அதான் நல்லது இருக்கும். ஆமா, சினிமாவே கிடையாதா? இங்க சினிமா கொட்டாயே கிடையாதா? சினிமா கிடையாதா? சினிமாவே இல்லைன்னு தாங்க எதிர்த்து பிரச்சனையே முடிஞ்சு. தாய்மார்களே நல்ல கவனிங்க, அன்பு தாய்மார்கள், ஆயிஷா நாயகி மடியில படுத்திருக்காங்க, யார் ரசூல்லா, மேலே பார்த்துக்கிட்டாங்க சந்திரன், அம் ஹாபா கமரும், ஹாபா கமரும், அது சந்திரனா இது சந்திரனா என்று கேட்ட ஆயிஷா நாயகி உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படுத்து பாருங்க. என்ன எண்ணம்? சந்திரனுக்கு அருகாமையிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தை என்ன முடியுமா தம்பி? சரி என்றதா ஒரு ஆள் ஒத்துக்கிட்டான், எப்படி எண்ணுவான்? இன்னைக்கு ராத்திரி எது வரைக்கும் எண்ணுவான்? மறுநாள் எங்க இருந்து ஆரம்பிப்பான்? பெரிய சங்கடமா போயிடும். அதான் ஒரு அரசன் மந்திரி வச்சிருக்கான், ரொம்ப அறிவாளிய பார்த்து தான் மந்திரியா வைப்பான். ஆனா ராணி சொன்னா, ஏங்க என் தம்பிய மந்திரியா வச்சுக்கிட்டா என்ன? உன் தம்பிக்கு அறிவு பத்தாது, இன்னும் அப்படி சொல்றீங்க என் தம்பிய? அதுதான் கிடையாது, நீங்க வேண்டாக்க என்ன இது வேண்டாலும் வச்சு பாருங்க. சரின்னு சொல்லி மந்திரிய கூப்பிட்டான், அவன் மச்சனனையும் கூப்பிட்டான். வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு வரணும், எத்தனை நாள் தேவைன்னா? மந்திரி சொன்னா ஒரே நாளையில எண்ணிட்டு வந்துடுறேங்க அண்ணா. அரசு மச்சினன் சொன்னா எனக்கு ஒரு வாரம் வேணுங்க அண்ணா. சரி எண்ணிட்டு வாப்பாண்டாச்சு. அரச மச்சினன் என்ன வேண்டியது, பக்கத்துல தக்காவை வச்சுக்கிட்டு எண்ணிப்பிட்டு மறுநாள் காலையில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும்மா? எங்கேருந்தாச்சும் ஆரம்பிம்பா. அவன் எண்ணி எண்ணி பார்த்தா அவனால என்ன முடியல, ஒரு வாரம் ஆச்சு. இவன் ஒரு நாள் போதவன்ட்டான் மந்திரி. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஏன்பா எத்தனை நட்சத்திரம் என்னன்னா? அவன் சொன்னா, என்ன என்ன பார்த்தாங்க, நம்பர் கரெக்டா வரமாட்டேங்குது, எத்தனை போட முடியல என்னால அப்படின்னா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, நம்பரை கரெக்டா சொல்லணும். மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், என்னப்பா எண்ணிட்டியா? எண்ணிட்டாரு சார. எத்தனை? ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்தான், இதுல எத்தனை முடி இருக்கோ அத்தனை நட்சத்திரம் வானத்துல இருக்கு, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஆளை விட்டு எண்ணி பார்த்துக்கோங்க. அரசன் கேட்டான், ஏண்டி உன் தம்பியை மந்திரியா வச்சுக்கிறதா இல்ல இவனை மந்திரியா வச்சுக்கிறதா? இல்லங்க, சரியில்லை. என்ன? இன்னொரு டெஸ்ட் பண்ணணும். என்ன கேளுங்க. ஏதாவது உலகத்திலேயே நடு சென்றான இடம் எது? நடு சென்றான இடம் கண்டுபிடிச்சிடுவாங்கான்ட்டான். ஒரு வாரம் தவணை, ஒரு வாரத்துக்கு பிறகு வந்தான். என்னப்பா கண்டுபிடிச்சியா? அளந்து பார்க்க முடியலங்க, எல்லா பக்கமும் அளந்து பார்க்கல, நடு சென்று கண்டுபிடிக்கணும். மந்திரியை கூப்பிட்டா, நீ கண்டுபிடிச்சிட்டாப்பா? கண்டுபிடிச்சிட்டான். இது நடு சென்றான இடம். அந்த அரசாங்கத்திலே நாலு சுத்தி சுத்தி ஒரு பக்கத்துல நின்றுகிட்டு, இதாங்க நடு சென்றான இடம், ஒரு சந்தேகமா இருந்தா ஆளை விட்டு அழுது பாத்துக்கலாம். இல்ல பெரிய வம்பா போச்சு. இவள்ளடி அறிவாளி, எதற்காக சொல்றேன், வானத்தில் உண்டான நட்சத்திரங்களை என்ன முடியாதோ அது போன்று ஆயிஷா நாயகி அவர்கள் தன் உள்ளத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? இந்த வானத்தில் உண்டான நட்சத்திர அளவிற்கு நன்மை செய்த மனிதர் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்.
அதுக்கு ரசூலுல்லா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? அதிக முந்தியே பெண்கள் முடிவு பண்ணிடுவாங்க, ஆமா இருக்கிறார், அவர்தான் உன்னுடைய தந்தை, என்னுடைய மாமனார் அபூபக்கர் என்று சொல்ல வேண்டும். இப்படி தாய்மார்கள் ஒரு கேள்வியை கணவன்ட கேட்கறதுக்கு முந்திய அவங்களே பதிலையும் மனசுல வச்சுக்குவாங்க. ஏங்க நம்ம மூத்த மகளை யாருக்கு கட்டலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவர் சொன்னாரே என் தம்பி மகனுக்கு. ரெண்டே முக்குங்க, குடும்பத்தையே நாசமாக்கிடுவான் நம்ம ஆயிஷா. மறுநாள் சால்னாவுல ஒரே உரப்பு, மறுநாள் சால்னாவுல ஒரே உப்பு, மறுநாள் சால்னாவுல உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. கணவர் கேட்டார், இருந்தா ராபி அங்கவா? ஏன் ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் நல்லா தான் இருக்கேன். எங்கடி நல்லா இருக்க? உன்னை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, உன் மூஞ்சி எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. என்ன ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரியா இருக்க? வேற என்ன அன்னைக்கு கேட்டனே, நம்ம மூத்த பொண்ணை யாரு கட்டலான் இருக்கீங்க? அம்மா நீங்க என்ன சொன்னீங்க? என் தம்பி மகனுக்கு. ஏன் தம்பி மகன் இருக்கானே, அவன் குவைத்துக்கு போகலையோ? ஏன் தங்கச்சி மகன் இருக்கானே, அவன் பிஎஸ்சி படிக்கலையோ? அவனுக்கு கட்டணம் என்ன சொல்ல? என் தம்பி மகனு கட்டுங்க, அண்ணன் மகனு கட்டுங்கன்னு சொல்ல மாட்டான். ரெண்டே முக்கு, குடும்பத்தையே பாலாக்கிடுவா நம்ம ஆயிஷா. ஆனா அப்படிப்பட்ட ஆயிஷாக்கள் பள்ளப்பட்டிகள் கிடையாது. காரணம், நான் இன்னும் 2-3 நாளைக்கு இருக்க வேண்டியிருக்கு. ஆகையினால சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா பாருங்க எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வானத்தில் உண்டான நட்சத்திர அளவிற்கு நன்மை செய்த மனிதர் யாராவது இருக்கிறார்களோ அப்படின்னு கேட்டா நம்ம தாப்பனார சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் மடியில படுத்திருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா ஒரு அருமையான கேள்வியை கேட்டுட்ட, உலகத்திலே வானத்தில் உண்டான நட்சத்திர அளவிற்கு நன்மை செய்த மனிதர் ஒருவர் இருக்கிறார், அவர் யாரு தெரியுமா? அவர் தான் ஹஜரத் உமரே ஃபாரூக் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கும் ஆயிஷா நாயிக்கு? நம்ம ஆயிஷா வந்தா எந்திரி மடியே அப்படின்னு ஒரு தள்ளி தள்ளி இருப்பான். ஆனா அதே சமயத்தில் ஆயிஷா நாயி பாருங்க, நம்ம ஆயிஷா மாதிரி அல்ல, உடனே சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி நான் ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் உங்களுடைய மாமனார், என்னுடைய தந்தை அபூபக்கரை சொல்வீர்கள் என்று நினைச்சு நான் கேட்டேன். ஆனா வானத்தில் உண்டான நட்சத்திர அளவிற்கு நன்மை செய்த மனிதர் உமரே ஃபாருக்கு நீங்க சொல்லிட்டீங்களேன்ற உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சாங்க. ஆயிஷா, என்னுடைய மாமனார் உன்னுடைய தந்தை அபூபக்கரையா கேட்கிறாய்? உமருடைய அத்தனை நன்மையை ஒன்று சேர்த்தாலும் அபூபக்கருடைய ஒரு நன்மைக்கு ஈடாகாது என்றார்கள் நபிகள் நான் சொல்லலாம். அப்படியே பாருங்க, ஆயிஷா நாயுடைய மனசு குளிர்ந்துருச்சு. நம்மளா இருந்தா பதில் சொல்ல முடியாது. இதைத்தான் அதற்கு உமரே ஃபாருக்கு சொல்றாங்க, என் வாழ்நாள் பூராவும் நான் செய்த நன்மையும் அந்த ஆரே சௌரியிலே ரசூலுல்லாவை அழைச்சிக்கிட்டு போய் எல்லா பாம்பு பொத்தலையும் அடைச்சு விட்டு ஒரே ஒரு பாம்பு பொத்தலுக்கு துணி இல்லாமல் உடனே பாம்பு வெளியே வந்துச்சு. ஒரு கிதாபுல பார்த்தேன், ஆதாரமான கிதாபு. அந்த பாம்பு ரசூலுல்லாஹ் பேசினாங்களாம், என்னுடைய தோழர் அபூபக்கர் என்று தெரிந்துமாய் கடித்தாய் என்று. ரசூலுல்லாஹ் ரொம்ப நாளா நீங்க இங்க வருவீங்க, உங்களை பார்க்கலான்ட்டு நான் ரொம்ப நாளா இருக்கேன். இந்த ஆள் காலை வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்தாரு, என் வேலை கொட்டினாதான் காலை எடுப்பாரு. எனக்கு ஆசை உங்களை பார்க்கணும்னு, இவரை கொட்டணுங்கிறது அல்ல, அதனால கொட்டினா அவர் காலை எடுத்தாரு, உங்களை பார்த்துட்டேன்டுச்சு. உருவா உருவாரு ராஜ்யாவது எஜத்து நினைக்காத, கிதாபுல இருக்கு. இவ்வளவு நாளா கேள்விப்படலையே, பாம்பு கிடைச்சதுதான் கேள்விப்பட்டோம், இந்த பாம்பு பேசிக்கணும் வேற விடுறாரு. ரசூலுல்லாஹ் என்னங்க பேசல, மான் பேசியது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் பேசிச்சு, நீனா நானா நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கு மாடு ஆடு கழுதலாம், மாடு ஆடு மாடுலாம் பேசணும்னு சொன்னா நம்ம பைக்க வரன்றோம். ரசூலுல்லாஹ் பேசின ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சொல்ல நாளைக்கு வாங்க சொல்றேன், 3 நாள் பயான் இருக்கு. ஆகையினால ஒவ்வொரு நாள் பயான் 1.5 மணி நேரம் அவசியம், நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் பயான் கேட்கணும், உங்க மனைவியரை அழைச்சிக்கிட்டு வரணும். காரணம், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி அடிபணிஞ்சு நடக்குது, அதே சமயம் ஒரு மனைவியை ஒரு கணவன் எப்படி நடத்தாட்டுவது, இதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒண்ணு. ரசூலுல்லாஹ் மாதிரி பேசி மிஞ்ச முடியும்.